சர்க்கரை வந்து யார் யாரெல்லாம் பாதிக்கலாம், என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. சர்க்கரை சில பேர் வந்து பேரண்ட்ஸ் யாரும் இல்லை, குடும்பத்தில் யாரும் இல்லை அப்படின் போது எனக்கே வந்தது ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. இப்போ ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா சர்க்கரை நோய் வந்து பெரும்பாலானவர்கள் இருக்குது அப்படிங்கிறதே இந்த சிம்டம்ஸ் இல்லாததுனால, அறிகுறி இல்லாததுனால அவங்களுக்கே தெரியாமல் இருக்காங்க. அதனால் என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எதுதான் இருந்தால் நம்ம சர்க்கரை நோய் வரக்கூடிய வாய்ப்பு அளிக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவோம். குடும்பத்தில் யாருக்காச்சும் சர்க்கரை நோய், அதாவது டைப் டூ ரெண்டாம் முறை சர்க்கரை நோய் இருந்தால், தாய்க்கு இருக்கும், குழந்தைகள் இருக்கும், இல்லை கிராண்ட் பேரண்ட்ஸ் தாத்தா பாட்டி இருந்தால் அவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எடை. ஸோ இப்போ ரெகுலராக நல்லா எக்ஸசைஸ் பண்ணி வெயிட் கண்ட்ரோலில் வச்சுருந்தால் சர்க்கரை வரக்கூடிய வாய்ப்பு கம்மி. அதே நேரத்தில் ரொம்ப ஓவர் வெயிட் ஒபீசிட்டின்னு சொல்லுவோம். இப்போ சுத்தமாக உடற்பயிற்சியே இல்லாமல் வெயிட் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து சர்க்கரை வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். ஸோ அதனால் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இல்லை, யாருக்கும் குடும்பத்தில் இல்லை அப்படின்னா நம்ம வந்து எக்ஸசைஸ் எல்லாம் இல்லாமல் இடம் வெயிட் வந்து அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னா சர்க்கரை வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். அது இல்லாமல் மூணாவது பார்த்திங்கன்னா அவங்களோட உணவு பழக்க வளர்க்குறது. ஸோ இப்போ வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்றாங்க, வந்து ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்கிறோம், அந்த மாதிரி ஃபுட்டு இதெல்லாம் சாப்பிட்டு கூடவே எக்ஸசைஸும் கம்மியாக இருந்தால் இவங்களுக்கும் சர்க்கரை நோய் வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். ஸோ அதனால் வந்து சர்க்கரை நோய் குடும்பத்தில் இல்லை அப்படிங்கிறதுனால நமக்கு வராது அப்படின்ற அர்த்தம் இல்லை. இப்போ உடல் பருமன் எக்ஸசைஸ் இல்லாமல் இருக்கிறது, அப்புறம் வந்து சாப்பாடு நம்ம வந்து ஒரு இயற்கையான நல்ல உணவு சாப்பிடாமல் ஃபாஸ்ட் ஃபுட்டில் அந்த மாதிரி சாப்பிட்றவங்க எல்லாருக்குமே வந்து சர்க்கரை வரக்கூடிய ரிஸ்க்கு அதிகம். ஸோ அதனால் இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.